ना येन्ना नाने कापाती करते गोरु पुरुषों प्रयत्र पड़ा माटे शेरेग मोले कारा परावे कुंचे तन ताई परावे नुड़ी दाना आरामने पे ये पड़ी यदरी पार कर दो अदु बोला तान प्रभो वन्ना यदरी पार करें ईक्षणे स्परिशने अरे स्वामी देशिक नुड़ी पार संकल्प सूर्यो रेतला वो वन्नुत को वो विशेष मुंड ईक्षण भगवान मत्स्य अवतार मिलता மீனலோச்சனி மீனாட்சி அப்படின்ற சில சினிமாக்கள்ல மீனாட்சி வேஷம் போட்டா இங்க ரெண்டு ஐப்ரோல டைன் டைன் ரெண்டு இழுத்து விட்டு மீனை போல கண்ணு மீனை போல கண் இல்லை அது மீனின் கண்ணை போன்ற கண் மீனாட்சின்றதுக்கு தாத்பரியம் என்ன மீனஸ்ய அக்ஷீவ அக்ஷரி மீனின் கண்ணை போன்ற கண்ணுடையவள் என்பதாகத்தான் பொருள் அது என்ன அந்த மீனுக்கு என்ன ஒரு குணம்னா தன் குஞ்சுகள் பசித்த பொழுது ஒருவேளை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்றால் தன் பார்வையினாலேயே அந்த குஞ்சுகளுக்கு பசியாற்றும் மீனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் உண்டு குஞ்சுகளை பார்த்தாலே போறோம் அதனாலேயே அந்த குஞ்சுகளுக்கு பசியாறும் திருஷாத்ராகீயஸ்யாதரதளிதலீலோத்பலருச்சா தவீயாம் சந்தீனம் ஸ்தபய கிருபயா மாமபி சிவே சௌந்தரிய லகரில பகவத் பாதர் காண்பித்தார் அந்த கண்டாட்சத்திரம் இருக்கு உன் கண் பார்வையினால என்ன பார்க்க கூடாதா அந்த கண்ணை பார்த்தா போருமே எனக்கு வேற ஒண்ணும் இல்லையே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாபம் பாபம் எல்லாம் போயிடுமே அந்த கண் திருஷ்டி போரும்ட்டார் அப்ப மீனஸ் அக்ஷீவ அக்ஷினி எம்பெருமானுடைய கட்டாட்சம் போரும்பா வேற என்ன வேணும் கூரத்தாழ்வானுக்கு கண் போயிடுத்து தவழ்ந்து தவழ்ந்து ரங்கநாதனை சேவிக்க போறார் சில பசங்கள்லாம் அவரை கேலி பண்றா என்னையா பிலிம் காமிக்கிற உனக்கு கண் இருந்த பொழுதே சேவிக்க மாட்டேன் இப்ப கண் போயிடுத்து நம்ம தவிழ்ந்து தவிழ்ந்து கோவிலுக்கு போறிய பெருமாளை சேவிக்க போறியா இன்னைக்கு என்ன திருக்கோலம் என்ன வஸ்திரம் என்ன ஆபரணம் உனக்கு தெரியுமான குரத்தாழ்வான் சொன்னார் நான் என்ன பாபம் பண்ணினோ தெரியல எந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அவன் ஏன் இப்படி திருமண கோணலாட்டு இருக்கான் திருமண நேரிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்ப அந்த பாபத்தினால எனக்கு கண் போயிடுத்து நீங்கெல்லாம் பயப்படாதே அல்வான் சொல்றார் யாரோ ஒருத்தவன் ஸ்ரீ வைஷ்ணவன் நெத்திக்கு இட்டுக்கச்சே இந்த ஏன் இப்படி கோணலாயிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பேன் அந்த பாபத்தினால எனக்கு கண் போயிடுத்து பண்ணின பாபம் பெருமாளை சேவிக்க முடியல ஆனா அவன் முன்பாக சென்று நான் நின்றால் அவன் கட்டாட்சம் என் மீது விழுமோல்லையோ அதை நான் இழக்கலாமா அதுக்காகத்தான் போறேன் நீ பார்க்கிறையோ இல்லையோ ஈக்ஷண மத்ஸ்யாவதாரம் எடுத்தான் ஈக்ஷணம் ஸ்பரிஷணம் ஸ்பரிஷனம்னா பறவைகளுக்கு பசித்தது என்றால் தாய்ப்பறவை குஞ்சுகளை தன் இறகுகளில் அணைத்துக் கொண்டது என்றால் அந்த பறவை குஞ்சுகளுக்கு பசியாறும் அன்னமாய் அன்று அருமறைகள் ஈந்தவன் பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்தான் ஸ்பரிஷனம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா சிந்தனம் மனசுல நினைச்சுக்கிறது உண்டா உண்டு ஆமை அந்த ஆமை கடற்கரை மணலில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் குஞ்சுகள் கடற்கரை மணல்ல இருக்கும் ஆமை எங்கேயோ நடுக்கடல நீச்சலுக்கு போயிருக்கு ஏதோ ஆகாரத்துக்காக போயிருக்கு ரொம்ப தூரம் போயிடுத்து திரும்பி வர முடியல வரச்ச டிராபிக் ஜாம் எங்க சமுத்திரத்துல கரையில இருக்கிற குஞ்சுகள்லாம் முட்டையில இருந்து வெளியில வந்துருது அந்த குஞ்சுகளுக்கு பசிக்கிறது அப்ப ஆமை இன்னும் எப்படி எவ்வளவு ஸ்பீடா நீச்சல் அடிச்சாலும் வரத்துக்கு ஹாஃப் அன் அவர் ஆகவே என்ன பண்றது அங்கே இருந்தே நினைச்சுக்குமாம் தன் குஞ்சுகளுக்கு தான் வரும் வரையில் பசி எடுக்க கூடாது அவைகள் பசி இல்லாமல் இருக்கட்டும் பசி இல்லாமல் இருக்கட்டும் என்று அது நினைத்தது என்றால் அந்த குஞ்சுகளுக்கு பசி எடுக்காது பெருமான் கூர்மாவதாரம் எடுத்தான் சங்கல்பமேவ பவதோ நிபுண சஹாயா இந்த குழந்தை ரட்சிக்கப்படட்டும் இந்த குழந்தை சௌக்கியமா இருக்கட்டும் இவனுக்கு ஒரு விதமான கிளேசங்கள் உண்டாக கூடாதுன்னு ஹே வரதா நீ சங்கல்பித்தாலேயே போருமேப்பா உன் சங்கல்பம் ஒண்ணு போருமே அதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும் சங்கல்ப ஏவ பவதோ நிபுண சஹாயா இதை விட ஒரு உயர்ந்த உபாயம் உண்டான்னு கேட்கிறாள் இல்லையோ அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா அவன் கேட்டான் விருத்ராசுரன் சிறகிழந்த பறவை சிறகுமுளைக்கார பறவை தன் தாய்ப்பறவையினுடைய அரவணைப்பை எதிர்பார்ப்பதை போல பிரபோ பத்மநாபா உன்னை எதிர்பார்க்கிறண்டா அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தா
பல்முளைக்கார குழந்தை பால் சாப்பிடறதுக்கு எப்படி தன் தாயை எதிர்நோக்குகிறதோ, அதுக்கு பசிக்கிறது சொல்ல தெரியாது, தனக்கு எங்க ஆகாரம் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அம்மா வந்து அந்த குழந்தையை அடைச்சிட்டு அதுக்கு ஆகாரத்தை ஊட்டினால்தானே அது பசியாரும். அது போல நான் இருக்கேன். என்னுடைய பிரயத்தனம்ன்றது ஒண்ணும் கிடையாது. எனக்குன்னு ஒரு தனிப்பட்டதான ஒரு பிரயத்தனம் கிடையாது. பிரியம் பிரியேவ்யுஷிதம் நிஷல்நாஹ. பிராகிருதமானது ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பித்தார். ரெண்டு திருஷ்டாந்தம் புரிஞ்சது. இதெவ்வளவுன்னா புரியும். என்ன திருஷ்டாந்தம்? பிரியம் பிரியேவ்யுஷிதம் நிஷல்நாஹ. தன் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய கணவன் வெளிதேசம் சென்று பல நாட்கள் அந்த வெளிதேசத்தில் தங்கி இப்பொழுது தன்னை பார்க்க வருகிறான் என்றால், அவனை நோக்கி அவன் வரக்கூடிய வழியை பார்த்து ஏங்கி ஏங்கி இந்த பெண்மணி இழைத்திருப்பாளே, அது போல நான் இருக்கேன். அவன் வரக்கூடியதான அந்த வழியை பார்த்து பார்த்து இந்த பெண்ணானவள் தான் ஏங்கி இருப்பாளே. பிரியம் பிரியேவ்யுஷிதம் நிஷல்நாஹ. மனோரவிந்தாக்ஷதிதிருக்ஷதே த்வாம். ஹே அரவிந்தாக்ஷா பத்மநாபா, தாமரைக்கண்ணனே, மனோரவிந்தாக்ஷ திதிருக்ஷதே த்வாம். உன்னை பார்க்கணும், உன்னை சேவிக்கணும், உன்னை சேவிக்கணும், ஒரு நாள் காணுமாறாயே, காணுமாறு அருளாயின் ஆழ்வார்கள் கேட்கிறாளே. பத்ரிவ்ராதாபவஹி ஜனனி இவஹி ஜனனீம் ஸ்வாத்மன் சஞ்சாத பக்ஷாஹ. அதே அர்த்தம், அதே அர்த்தத்தை சுவாதி. ஸ்தன்யம் வத்சா இவச்சனிதராம் அப்படியே பசியில துடிச்சு அந்த குழந்தை அழறது, வயிறு வீங்கிறது. பிராளேயார்த்தோ நர இவ பரம் ஹந்த ஹேமந்த காலே. ஹேமந்த ருத்து வந்துடுத்து, இன்னும் வரலையே, தன்னுடைய கணவன் வரலையேன்னு அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாளே. தொத்காருண்யம் ஸ்பிருகயதி மிருஷம் ஸ்ரீபதே மானசம் மே. தொத்காருண்யம் ஸ்பிருகயதி மிருஷம் ஸ்ரீபதே மானசம் மே மனோரவிந்தாக்ஷ திதிருக்ஷதே த்வாம். மானசீகமா அந்த மனசு அவன்கிட்ட போயிடுச்சு. மனசு பொழுத்துனர் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாரே. பராங்குஷ நாயகி அந்த திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கிறா. அவ அம்மா கேட்கறா, வாடி ஆத்துக்கு போலா, வாடி ஆத்துக்கு போலா. அம்மா அம்மா இருமா, இன்னொரு தடவை பெருமானை சேவிக்கிறேன், இன்னொரு தடவை சேவிக்கிறேன். அடி என்னடி பெருசா சேவிச்சுட்ட, நாங்க தான் உனக்கு சேவை பண்ணி வச்சோம், இப்ப புதுசா சொல்றியே. அம்மா நீ தான் அனுச்சு இந்த சுந்தர பரிபூர்ணனை நான் இதுக்கு முன்னாடி சேவிச்சது இல்லை, இப்ப சேவிச்சுட்டேன், என் மனசு அங்க போயிடுத்து, அது நடி புதுசா சொல்ற. ஐயோ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் எப்படி அனுபவிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒன்னு பண்றேன், என் மனசை கொடுக்கறேன், என் மனசுனால இந்த பெருமாளை சேவித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்னுடைய அனுபவம்னா என்னன்னு புரியும்னு. நடக்குமாறு பராங்குஷ நாயகி சொல்றா, என் நெஞ்சினால் நோக்கி காணே என்னை முடியாதே. இந்த மனசினால் அனுபவித்து பாருங்கள், அப்பதான் தெரியும். இல்லைன்னா தெரியாது. அஹம் ஹரே தவ பதைக மூல தாசானுதாச பபிதாஸ்மி பூயா. விருத்ராசுரன், அஹம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்பரே தாசுபதே குணாம்ஸ்தே க்ரிணீதவா கர்ம கரோது காயா. வேற விஷயத்தை போகக்கூடாது. ஒரு அசுரன் பிரார்த்திக்கிறான், சுவாமி நாம என்னமோ இரண்டு கஷபூன்னு வெயிறோம், ராவணன் வெயிறோம், கும்பகர்ணன்றோம், இவெல்லாம் யாருன்னா தபோதனர்கள். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல அது பிரம்மா கிட்ட வரம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல யாருகிட்ட வரம் வாங்கட்டும், அவர்கள் எல்லாம் உயர்ந்த தவம் செய்து சித்தி பெற்றவர்கள். நைதத்பூர்வ ரிஷிய சக்ருஹுன்னு இரண்டு கசிவோ போல உலகத்துல யாருமே தவம் பண்ணது இல்லைன்ற பிரம்மதேவரே. உடம்பெல்லாம் வெறும் கரையா மொத்தம் அரிச்சு போய் ஒரு எலும்பு மட்டும்தான் இருந்ததே தவிர சத கூட இல்லை. அந்த அளவுக்கு அச்சஞ்சலமா உட்கார்ந்து தவம் பண்ணான். இரண்டு கசிபு அப்படி உட்கார்ந்து உக்கிரமான தவம் செய்து சித்தி பெற்றான். ஒண்ணு யோசிச்சு பாருங்கோ, அவெல்லாம் தவம் பண்ணா தவம் பண்ணான்னு சொல்றமே, கர்மானுஷ்டானம் இல்லாமல் தவம் செய்தால் எப்படி சித்தி வரும்? சந்தியாவந்தனம் பண்ணாமல் சகஸ்ரநாமம் சொன்னா எந்த குருவாயூரப்பன் பலன் கொடுப்பான்? கொடுக்க மாட்டானே. அப்ப அவர்கள்லாம் அசுர சுபாவம்ன்றது வேற ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம்,
ஆனால் அசுரர்களா இருந்தால் கூட சுகர்மானுஷ்டான தியாகம் பண்ணதில்ல. ராவணன் போயிட்டான், விபீஷண அழுதான். ராவணன் போயிட்டானே அழல, என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ உலகத்துல தர்மம் போயிடுத்து, இவனை மாதிரி தர்மானுஷ்டானம் பண்றவா யாருமே இல்லையே. காயத்ரி ஜபத்தன்னைக்கு ஃபுல் டே ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு கார்த்தால 8 மணிக்கு உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சானா ராவணன், 11:30 மணி வரலும் 1008 காயத்ரிய பஞ்ச 5 இடத்துல நிறுத்தி பண்ணுவானான். அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ண மாட்டான். பண்றாளே மித்யாதீத பிராயசித்தம், ஒருவேளை லூஸ்ல விட்டுருப்பேன், ஒருவேளை எக்ஸ்ட்ராவா பண்ணிருப்பேன், அதுக்கெல்லாம் பரிகாரமா இன்னைக்கு காயத்ரி 1008 ஒரு வருஷத்துக்கு சம்பத்சர பிராயசித்தம் பண்றேன்னா அவர் கொஞ்சம் ஆச்சாரமா பண்ணுவார், நிறுத்தி பண்ணுவார், ஒரு 2.5 hours ஆகும். இவர் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவார், 1.5 மணி நேரம் ஆகும். நாம எப்பொழுதுமே ஸ்பீடா தான் பண்ணுவோம், இவா ரெண்டு பேருக்கும் மேல நமக்கு. அதனால 45 மினிட்ஸுக்கு செல்லுல அலாரம் செட் பண்ணிட்டார், உட்காந்து ஜபம் பண்றார். என்ன ஜபம், என்ன தியானம், மத்தியானம் தான். அசுரர்களாக வெறும நாம அசுரால் அசுரால் நம்மளால சொல்லக்கூடாது. அவள்லாம் உக்ரமான தவம் செய்திருக்கிறார்கள் சொன்னா எந்த அளவுக்கு ஜிதேந்திரியர்களா இருந்திருக்கா, புலனடக்கம் பெற்றவர்களாக இருந்தால் அன்றி இந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ? அதுதான் விருத்ராசவன் சொல்றான். அவன் பிரார்த்திக்கிறான், மனசு வாக்கு காயம் எல்லாம் பத்மநாபா உன்னை தவிர்த்து வேறு ஒன்றிலும் செல்லக்கூடாது. மனஸ்மரேதா சுபதேர் குணாம்ஸ்தே கிரணீதவா கர்ம கரோது காயா. சரி, என்ன பிரார்த்திக்கிற? சுவாதி திருநாள், வாசா கிம் பகுநாத்ர யத்யபவனோ தத்தம் யதேஷ்டம் ஹுதம். விஷயம் தெரியாமல் பத்மநாபா உன்கிட்ட வந்தா என்னமோ காரியம் பண்றான். வெங்கடாச்சல மகாத்தியத்தில் நைமிஷாரண்யத்தில் மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுறோம். இந்த யாகம்ன்றது உபன்யாசம் மாதிரி ஆரம்பிக்கிறது தான் கணக்கு, எப்போ முடியும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. பிரசங்கம் அதிக பிரசங்கமாக தான் போகிறது, சொல்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி யாகம் ஆரம்பிச்சுட்டான். யாகத்தினுடைய பெயர் என்ன? தீர்க்க சத்திரம். யாகம் நடந்துருக்கு. ஒரு நாள் யாகசாலைக்கு நாரதர் வர்றார். நாரதர் ஒரு பெரிய மகரிஷி வந்தாருன்னு அவரை பிரணாம நமஸ்காராதிகள் செய்து அவரை வரவேற்றார். சரி, என்ன விஷயம் சுவாமி, என்ன வந்திருக்கீர்கள்? இந்த மாதிரி யாகம் நடக்கிறது. சரி, யாகம் நடந்துருக்கு. அப்ப நாரதர் கேட்டார், இந்த யாகம் நடக்கிறது, யாகத்தினுடைய பலன் யார் அளிக்க போகிறார்கள்? நீங்கள் யாகத்திற்கு ஹவிருத்தேச தேவதையாக யாரை குறித்து யாகம் செய்கிறீர்கள்னு கேட்டா எல்லாரும் முழி முழின்னு முழிக்கிறான். அதுவும் சாமானியப்பட்டவா இல்ல, எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவா திரு திருன்னு முழிக்கிறான். வைஷ்ணவால் திருவை விட்டே கொடுக்க மாட்டான், முழிக்கச்சே கூட திரு திருந்தான் முழிப்பாவான். அப்பதான் அந்த சீவைஷ்டவத்துவம் நல்லா வரும். நாரதர் இந்த கேள்வி கேட்டார், ஏன்பா யாகம் பண்றீங்களே, யாருக்காக இந்த யாகம், யாரை குறித்து இந்த யாகம், யார் பலன் கொடுக்க போறா? போக்தாரம் எக்கே தபசாம்னு, யார் போக்தா யார் பல பிரதாதா? யோசிச்சா ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணணுமோ இல்லையோ? சரி, இவரை போய் கேட்கலாம், அவரை போய் கேட்கலாம். இந்த 33 கோடி தேவர்கள் எல்லாம் போய் கேட்டு இருக்க முடியாது, இப்ப இருக்கிற டயத்துல அது முடியாது. அவன் அத்தனை பேரை கழிச்சுக்கிட்டு 3 பேர் தான் மிச்சம், பிரம்மா ருத்ரன் பரமேஸ்வரன் எம்பெருமான், இவா 3 பேர் தான் மிச்சம். இவா 3 பேர்ல ஒரு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு செய்யறா. அதன் பிறகு ஆய்ந்து கொண்டு ஆழிப்பிரான் தன்னை அறிந்தேன், ஆய்ந்து கொண்டு ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா என்று ஆய்ந்து கொண்டு பலவிதமாக இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்று பிருகு மகர்ஷியின் மூலமாக அது நிச்சயம் செய்யப்பட்டது. அப்படி நிர்ணயம் இல்லாமல் யாகம் பண்ணா ஏச்ச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே. கார்கி மைத்ரி யாக்கியவல்கருக்கு 2 பொண்டாட்டி, திடீர்னு அவருக்கு வைராக்கியம் வந்தது. ரொம்ப நாளாக வைராக்கியம் இருந்தது, ஒரு பொண்டாட்டி இருந்தாலே வந்துடும், சில பேருக்கு அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்த முடியாது. யாக்கியவல்கருக்கு 2 மனைவி, வெளிப்படுத்தினேன், நான் சன்னியாசியாக போகிறேன். சரி, மனைவிகளுக்குள்ளே சண்டை வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருவருக்கும் சரிசமமாக தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தேன் ஆச்சு. அப்ப கார்கி கேட்டா, என்ன சுவாமி பண்ணிடுறேன், நான் சன்னியாசம் போறேன், சன்னியாசம் போகச்ச எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா? அம்மா, இதெல்லாம் நிலையற்றது, நிரந்தரமற்றது, அதனால உங்களுக்கு கொடுத்துட்டேன். நன்னா இருக்கே சுவாமி, உமக்கு தேவையில்லாத ஐட்டம்லாம் கல்யாணத்தை கிஃப்ட் கொடுக்குறாள் சில பேர். அவள் வீட்டுக்கு வந்து கல்யாணமோ இல்லை நல்ல காரியமோ வீட்டில் நடந்ததுன்னு சொன்னா என்னடா, நான் மொத்தம் வாழ்க்கலாக்கா தான் இருக்கும், மொத்தத்துல நேரம் சரியில்லை, வீடு ஃபுல்லா அந்த அலாரம் டைம் பேஸ் வாழ்க்கலாக்க கொடுத்து வச்சிருப்பா. ஏன்னா அது ரொட்டேஷன், அது இந்த வெத்தலை பாக்குற ரவிக்கு துண்டு மாதிரி, அது
அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும். பின்ன என்ன பண்றது? ஆகையால எது உத்தேசம், எதை செயல்படுத்தணும், எந்த காரியம் நாம பண்ணணும், அதை தெரிஞ்சு பண்றோமா? எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சு பண்றாளா? இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லவே முடியாது. எத்தையோ பண்றோம். கார்கி கேட்டா, உமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு செல்வத்தை எனக்கு கொடுக்குறீரே, நாளைக்கு இது எனக்கும் பிரயோஜனம் இல்லைல்ல, ஏன் எங்கேயாவது சீட் ஃபண்ட்ல போட்டா வயிற்று தான் போறது. எது சாஸ்வதம், எதை குறித்து நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று கார்கி கேட்டதற்கு யாக்கியவல்கர் பதில் சொல்றார். என்ன? யோவா கார்கி ஏததக்ஷரம் அவிதித்வா யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே சகிருபணஹா. யோவா கார்கி ஏததக்ஷரம் விதித்வா யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே சப்ராமணஹா. இந்த இடத்துல பிராமணன்னா குலத்தை பற்றி, குலத்தை குறித்து சொல்லல, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். யாரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், யாரை நாம் எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும், அதுதான் தர்மபுத்திரர் சொன்னார், கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சரே ஜந்து ஜென்மசம்சார வந்தனாத் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்யஸ்ச கிருதக்யஸ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா. கேட்கச்சவே நீர் எதா பிராக்டிஸ் பண்றேன், நீ எதாவது அனுஷ்டானம் பண்றேன். ஆவணி ஆகட்டத்தனைக்கு ஆபீஸ் லீவ் போட முடியாது, பயங்கர டென்ஷன் ஆபீஸ்ல, எனக்கு ஆடிட்டிங் என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ண போறேன், நான் சண்டே அன்னைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே, நாங்களும் சண்டே அன்னைக்கு ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். பண்ணா என்ன பண்ண, என்ன மகாஜனோ ஏனகரச வந்தா, ஒரு பெரியோர் சென்ற வழியில் செல்வது என்பது ஒரு வழியோ இல்லையோ. ஆகையால் என்ன சுவாமி, யோவா ஏதன் அக்ஷரம் அவிதித்வா, யாரை குறித்து செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இதனாலே பலனை அளிப்பவன் யார் தெரியலையே. அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. அர்ஜுனா, எத்தனை விதமான யாகங்கள், யக்ஞங்கள், தவங்கள், தானங்கள் நடக்கின்றனவோ, ஏ ஏஜந்தி பிதரும் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ ஏஜந்திதே. சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவான விஷ்ணுவை குறித்துத்தான் அவர்கள் யாகத்தை செய்கிறார்கள். இது தெரிந்து கொள்ள வேண்டாமா? யோ வாயே ததக்ஷரம் கார்கி அவிதித்வா, அதை தெரியாமல் செய்தானேயானால் சஹா கிருபணா. வெறும் பப்ளிசிட்டி சேர்க்கிறான் அவன் பண்றானே தவிர்த்து அந்த யாகத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. யோவா ஏதரக்ஷரம் விதித்வா, நன்கு அறிந்து கொண்டு. பாகவதத்துல ஒரு சரித்திரம், யஜ்ஞ அக்ரஹார விருத்தாந்தம்னு பேரு. கிருஷ்ணன் பிள்ளைகளோட சேர்ந்து காட்டுல நன்னா கொட்டாபொலி மாதிரி கொட்டா அடிக்கிறான், எல்லா பசங்களும் வந்திருக்கு, நன்னா ஜாலியா கிருஷ்ணன் விளையாடினான், கொண்டு வந்திருக்கிறது மொத்தம் சாப்பிட்டாச்சு. அந்த டப்பர் வேற குங்குச்சி டப்பால கொண்டு வந்த பிரெட் டோஸ்ட் ஜாம் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கு மேல வேற என்ன பண்ண போறான்? ஒரு ராத்திர கல்யாணமே நின்று போச்சு தெரியுமா, நிச்சயதார்த்தமாச்சு, பொண்ணுக்கு தலிகை பண்ண தெரியுமாண்ணா? ஓ தெரியும்ட்டா. அதுக்கப்புறம் கல்யாணத்தும் போது பொண்ணுக்கு தலிகை பண்ண தெரியாதுண்ணா, என்ன எப்படி சொல்ல? அப்ப மேகியை பேன் பண்ணல சுவாமி, நிச்சயதார்த்தம் ஆச்சு, மேகி எக்ஸிஸ்டிங்ல இருந்துட்டான், அதனால அதுதான் தலிகை நினைச்சுட்டு இருக்காளையும். அதனால இது நின்று போச்சு. இப்ப யஜ்யாக்கிரஹார விருத்தாந்தத்துல கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கான் பசங்க கூட, நன்னா கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டான், எல்லாருக்கும் பசிக்கிறது. நாலு பசங்களை கூப்பிட்டான், டே பக்கத்தில் பிராமணர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கான், அக்ரஹாரம் ஒன்று இருக்கு, அங்கே போய் கிருஷ்ணனுக்கு பசிக்கிறதுன்னு கேளு, அவள் ஏதாவது பிரசாதங்கள் கொடுப்பா, வாங்கிட்டு வாங்கோ, நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு கிருஷ்ணன் சொன்னான். இந்த பசங்கள்லாம் போகிறது, அவள்லாம் பெருசு பெருசாக தாடி இடிலாம் வச்சுட்டு பிரம்மாண்டமாக யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா, சுவாஹா சுவாஹான்னு பண்ணிட்டு இருக்கா. யாகங்கள் நடுவில் பிராகிருத பாஷை பேசக்கூடாது, சம்ஸ்கிருதத்தில் தான் பேசணும். பகவதர்ச்சனை சமயத்தில் சம்ஸ்கிருதத்தை தான் பேசணும், அப்படி ஒரு சட்டம் இருக்கு. மற்றவர்கள் கூட பேசக்கூடாது, இது இன்னொரு சிக்கல். அதுவும் இந்த பசங்கள்லாம் பூணல் போடாத பசங்களா, அவ ஊ மூ அப்படின்றாவா, நாம ஜபம் பண்ணச்சே என்ன பண்றோம், வருவார் இவர் என்ன சொல்றாரு, போனை எடுன்றாரா எடுக்காதுன்றாரா, ஏற்கனவே ஜப லட்சணமா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒன்று பேசிக்கிடலாம், இத்தனவும் பண்ணுறதுக்கு அதை எடு அதை வை அதை போ டிவி ஆஃப் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லாமலையோ தலையாட்டுவார். நேராக பேசினாலேயே புரியாது இந்த ஊப பாஷை யாருக்கு புரியும், இங்கே எங்கே ஜபம் ஓடும், சுவாகாரம் பண்ணி யாகம் பண்ணிட்டு இருக்கா, பசங்கள்லாம் வந்துருந்துரு, டாய் போங்கடா 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 விரட்டி விட்டுட்டான். ஐயா கிருஷ்ணன் வந்திருக்கான் பசிக்கிறது சொல்றான், ரொம்ப பசியோடு இருக்கான் கண்ணன், நீங்கள் ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும்னா, கிட்ட சேர்க்கல ஒரு பசங்களை கூட எல்லாரையும் தள்ளி விட்டுட்டான். கிருஷ்ணன் காத்துட்டு இருக்க, என்னடா போனீங்களா, போனோம், என்ன கிடைச்சது, நிறைய கிடைச்சது, ஏண்டா இப்படி தலையை தொங்க போட்டு வரே, இல்ல கிருஷ்ணா அவ எங்களை கிட்ட சேர்க்கல, பேச கூட விடல, வாய் திறந்து பேசல, சிறுக்கு சிறுவத்தை எடுத்து அடிக்க கூட வந்துட்டான்.
நான் கேட்டேன்னு சொன்னேன், உன் பேரை எடுத்த உடனே தான் அவளுக்கு கோபமே வந்தது. அது வரையில கொஞ்சம் சாத்விகமா இருந்தா என்கிட்ட, எப்போ உன் பேரை சொன்னோம் அப்ப நன்னாவே கோச்சுட்டானார். யார போய் கேட்டேன், புருஷால போய் கேட்டேன், அட பொங்கலா முட்டா பசங்களா அப்படி பேக்கடைக்கா போய் அவாத்து மாமிகளை கழுவணும். பின்பக்கமா போய் அவாத்து மாமிகளை கழுவன் போனா, அம்மா அம்மான்னு பின்பக்கமா கூப்பிடுறதுங்க. இவெல்லாம் உள்ள தளிக பண்ணிட்டு இருக்கான், வெளியில யாகம் நடந்துட்டு இருக்கு, இவெல்லாம் தளிக பண்ணிட்டு இருக்கான். என்னடா பசங்களான, அம்மா கண்ணன் வந்திருக்காம்மா, பசி தாங்கலமா அவனுக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்களேன், நாங்க அப்படி வந்தோம் அவ விரட்டி விட்டுட்டா, கிருஷ்ணனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்கோ, நாங்க கூட பசி தாங்குவோம், எங்க கண்ணன் தாங்க மாட்டான்னு இந்த குழந்தைகள் கேட்கறது. ஐயோ என் கண்ணன் பசியோடு இருக்கானா, என் கண்ணன் பசியோடு இருக்கானு அவ்வளவுனா, ஒரு மாமி எலுமிச்சம்பழ சாதம் எடுத்துனா, ஒரு மாமி துத்யோதனம் எடுத்துட்டா, ஒரு மாமி புளியஞ்சாதம் எடுத்துட்டா, எல்லாரும் எடுத்துட்டா, ஆளுக்கு ஒரு தூக்கு சட்டி எடுத்துட்டு பண்ணினா எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு அப்புறம் ஸ்வாஹா ஸ்வாஹான்றதுங்க. அவ வெள்ள கிளம்பினா, என்னடா இது மொத்தமா கோஷ்டியா கிளம்புறதே, ஆஹாஹான்னு பாக்கறாய்வா, ஸ்வாஹாகாரம் போய் ஆஹாகாரம் வந்துருது, பயம். ஒட்டு மொத்தமா ஒரு கேங்கா மொத்த பேர கிளம்பினா, எங்க போற இல்லீங்கன்னா, கிருஷ்ணன் பட்னியா இருக்கான், ஐயோ இது பெருமாள் திருவாராதனை பண்ணல, பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்கல, இன்னும் யாகத்துல ஹவிசு சேர்க்கணும், எல்லாம் நீங்க உட்காந்து தின்னுட்டுனா நெய்ய கொட்டின்னு இருக்கோம், நாங்க நேர போய் பாத்துக்கிறோம்ட்டா. என்ன பண்ணிருக்கணும், எப்ப கிருஷ்ணன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே யாகத்தை போட்டுட்டு, ஏன்னா பிரத்யக்ஷமான பலன், நீ யாகம் பண்ணி கண்ண மூடி தியானம் பண்ணி எங்கேயோ அபூர்வமா அவனுக்கு சித்திக்கக்கூடிய பலனை பிரத்யக்ஷமா கண்ணன் வந்து கையில வாங்கி சாப்பிட்டுட்டானா, அப்பயே பல சித்தி வந்துவிட்டே, அது தெரியாமல் இவர்கள் யாகம் செய்தார்களே, சஹா கிருபணஹா யாஜ்ஞவல்கர். இந்த மாதிரி முட்டா பசங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. யோவா ஏததக்ஷரம் விதித்வா.